ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் வித் மீ நியூ ஐடியா. இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வ்ளாக் தான். அதுவும் நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்ச மாதிரி ஒரு மதுரை வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மதுரையில் போய் ஒரு டூரு அந்த மாதிரியெல்லாம் நினச்சிடாதீங்க. டூரெல்லாம் கிடையாது. அம்மாவுக்கு வந்து எக்ஸாமு, அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து அவுட்டரில் தான் இருந்தோம், உள்ளே நான் போகல. ஓகேவா? அதனால் நீங்கள் வாட்ட நல்லா வெளியே ஊரில் சுற்ற போகிறாங்க வச்சிடாதீங்க. நாங்கள் வந்து அவுட்டரில் தான் இருக்காது வந்து. ஓகேவா? அதனால் நம்ம வந்து எங்கேயும் போக முடியாது, காலேஜுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கோம். ஓகேவா? இது வந்து காலையில் 7:11. ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஏற்றிகிட்டே இருக்குது, அது வாட்ட போயிட்டே இருக்குது. ஓகேவா? நாங்கள் வந்து இப்போ தான் காலையிலே 5:45 எஞ்சி ரெடி ஆகி அப்புறம் இங்கே கிளம்பி அப்புறம் அங்கே போகிறதுக்குள்ளே ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கூட ஆகும். எனக்கு சரியாக டைமிங் தெரில, ரொம்ப தூரம் ஆகும் போல். ஓகேவா? இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டே இருக்கிறோம். ரொம்ப ட்ராவலிங், நிறைய எட்டயபுரம் அதெல்லாம் தாண்டி தான் போக போகிறோம். எட்டயபுரத்தில் வந்து நம்ம மகாகவி பாரதியார் பிறந்த ஊர். ஓகேவா? அங்கே வந்து நம்ம வந்து வீடெல்லாம் இருக்குது, ஆனால் நான் வந்து பார்த்துருக்கேன் அந்த வீடை. அந்த வீடு வந்து நல்லா, அது வந்து ரொம்ப நாள் இல்லை, நார்மலான வீடாக தான் இருந்தது. ரொம்ப நாள் இருக்கிறேன் அவங்க ஒரிஜினல் வீடை தான் பார்த்துட்டு வந்தேன். எட்டயபுரத்தில் ஒரு மணி மண்டபம் மூணு இருக்குது. இப்போ பார்க்கல, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பேன், இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி. அப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் இங்கே வந்தேன், வந்தபோது இந்த மாதிரி பார்த்தேன். உள்ளே எப்படி இருந்ததுன்னா, நான் ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேன் இந்த கேப்பில். இது வந்து எட்டயபுரத்துக்கு வந்தாச்சு அவர், அதனால இவரை பற்றி பேசலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அவரோட வீடு எப்படி இருக்கும்னா, வெளியே வந்து நார்மலான வீடு, அவ்வளோ கூட்டம் நல்லா பந்தா அந்த மாதிரியெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மட்டும் இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹால் மாதிரி வரும், அதில் டேபிள் போட்டு அவங்க உட்காந்துருந்தாங்க. உங்கள் பேர், உங்களோட சைனை போட்டுருங்க அப்படின்னு கொடுத்தாங்க. பேர் மாதிரி எழுதிட்டு அப்புறம் சைன் போட்டான். நான் ஒன்றும் சும்மா பேர் மட்டும் எழுதிட்டு வந்துட்டேன். பேர் எழுதிட்டு அதுக்கடுத்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லோரும் பற்றி. அந்த பாதியார் எழுதின அந்த புக்கு அதெல்லாம் இருக்கும்ல, அந்த அவர் லெட்டரு, அந்த காலத்தில் வச்ச பேப்பர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒரு கண்ணாடிக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் பாதியாரோட ஃபோட்டோஸ், அவளோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் அங்கே வந்து 2 ரூம் இருந்திருக்கு. ஓகேவா? 2 ரூம், குட்டி தலை குனிஞ்சு போகிற மாதிரி தான் ரூமு. அந்த 2 ரூமில் இடையில இருக்க செவரை வந்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 செவரா இடையில ஒரு செவரு போட்டு உட்காந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து இடையில இருக்க செவரிலேருந்து எடுத்துட்டாங்க. அதில் வந்து அவரோட சிலை வச்சுருந்தாங்க, மகாகவி பாரதியார். ஏன் அப்படி வச்சுருந்தாங்கன்னு கேட்டால், அங்கே தான் அவர் பிறந்தார். அவங்க சொன்னாங்க, இது வந்து பாதியாரோட சொந்த ஊர் கிடையாது, அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்த போது, அவங்க அம்மா அப்பா வந்திருந்த போது இங்கே வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கடுத்து அங்கே இருந்த கிணறு எல்லாம் பார்த்தோம், பூட்டி வச்சுட்டாங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸு இருந்தது. அப்புறம் வெளியே வந்து நார்மலான வீடு, நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், இருக்கும். அவரோட அப்போ தான் சொன்னாங்க, நாளைக்கு தான் அவங்களோட வாரிசு, அதாவது பாரதியாரோட பொண்ணோட பையனோட அவங்களோட வாரிசு வந்து நாளை கழித்து வாராங்க இங்கே இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாளை கழித்து நம்மளால் தான் அன்றைக்கி இப்போ வர முடியாது, அதனால தான் நம்ம வந்து அன்றைக்கி தான் போயிடணும். அப்புறம் நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, இது வந்து ஒரு ரீல் போடுறான்னு. ஆனால் ரீலெல்லாம் எல்லாம் ஒரிஜினலாக தான். ஒரு நாள் இந்த வருஷத்துக்குள்ளே 2021க்குள்ளே அவங்க அந்த விலாகை போட ட்ரை பண்ணுற அந்த ஊர் போய் ஊருக்கு போய், இதுதான் நம்ம பக்கத்தில் வந்த வருஷம் வந்து கல்குவாரி. கல்குவாரி வந்து இங்கே இந்த மாதிரி இங்கே தான் இடித்து போட்டிருந்தாங்க ஃபுல்லாக. ஓகேவா? இங்கே ரொம்ப தூரம் வந்துட்டு இருந்தது. ஓகே, இது நம்ம வந்து கொஞ்சம் மெயின் ரோடு பக்கத்தில் போனதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணலாம்.
நம்ம வந்து டோல்கேட்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டோல்கேட்டில் வந்து பார்த்தேன் எப்படி இருந்ததுன்னா, அதுவும் தாண்டி வந்தாச்சு. இப்போனா ஃபாஸ்ட் ஆகுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் கெட்ட வேண்டியதே கெட்டணும், அதை கெட்டி தான் போக வேண்டியதாக இருந்தது. கெட்டுறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சாரி, கேமரா கீழ் விழுந்துகிட்டே இருந்தது. ஓகேவா, அங்கே அப்படி பார்த்தோம். அப்புறம் வரிசையாக பூக்கள் எல்லாம் வந்திருந்தது. அப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து காலேஜுக்கு பக்கத்துலனா வரலன்னு சொல்ல முடியாது, மதுரைக்குள்ளே என்டர் ஆயிட்டோன்னு வேணால் சொல்லலாம். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது பெரிய. அதுதான் வேலம்மாள் மருத்துவமனை. ஓகேவா, அது வந்து அதனால் வேலம்மாள் மருத்துவமனை அது. ஓகேவா, நீங்கள் மதுரையில் இருக்குது அந்த மருத்துவமனை. நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி தான் போகணும், மறந்து போயிட்டோம். ஓகே, இப்போ வந்து ஃபேக்ட்ரி மாதிரி இருந்தது. ஓகேவா, அப்போ வந்து நான் அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே ஒரு ரோடு போகும், அதுவும் கிட்டத்தட்ட மெயின் ரோடு மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து சிங்கிளாக தான் இருக்கும், இப்போ ரொம்ப பெருசானா இருக்காது. ஓகேவா, அது வழியாக தான் நான் வந்து முழுசாலாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் ஒரு பக்கம் கூகுள் மேப்பை போட்டு பார்த்துட்ருந்தோம். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக காலேஜுக்கு ரீச் ஆச்சு. இப்போ வந்து இதுதான் காலேஜு. ஓகேவா, இதுக்கு உள்ளே போய்க்கலாம், இங்கே தான் கார் பார்க்கிங்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம கார் வந்து இதுக்குள்ளே பார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே உள்ளே பார்க் பண்ணிவிட்டு நம்ம இறங்கி நம்ம காலேஜ் ஒரு சுற்றி பார்க்கலாம், எனக்கு டைம் எப்படி போச்சுன்னு. ஓகேவா, இப்போ வந்து இந்த ஸ்பேஸில் நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேவா, நமக்குள்ள ரொம்ப நேரம் கழிச்சு தான் எக்ஸாம். இப்போ தான் நம்ம வெளியே இந்த மாதிரி ரோடு போட்டிருந்தாங்க, இதை வந்து நடந்து போகணும். ஓகே, அங்கே இருக்குது காலேஜ். இங்கே நடந்து போகிறதுக்குள்ளே மதியானம்னா ரொம்ப வெயில் அடிக்குது, வெயில் அடித்து அவ்வளோதான். காலையிலனால எப்படியோ நாங்கள் நடந்து போயிட்டு மதியானம் நடக்கவே முடியல, அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்தாச்சு. ரெண்டு காலேஜ் இருந்தது, நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் ரெண்டு காலேஜ் இருக்குன்னு. எனக்கு அந்த காலேஜ் எது இந்த காலேஜா இப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து நமக்கு வந்து இது வந்து ஐடி ஒன்று இருக்குது, ஐடி ஒன்றும் இன்ஜினியரிங் ஒன்றும் தனி, மொத்தமாக மூணு காலேஜ் இருக்குது. ஓகேவா, இவங்க ஃபஸ்ட் வந்து காலேஜ் பேரை சொல்லிடுறேன். இந்த காலேஜோட பேர் கேஎல்என் காலேஜ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி, இதுதான் காலேஜ் பேர். இது வந்து மூணு டிவிஷன் இருக்குது. இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி அதுதான் ஐடின்னு சொல்லிக்கலாம். ஐடி ஒன்று, இன்ஜினியரிங் ஒன்று, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒன்று, மொத்தமாக மூணு காலேஜ் இருக்குது. ஓகேவா, நமக்கு வந்து ஐடிக்கு. ஓகேவா, ஐடியில் தான் போட்டிருக்காங்க எக்ஸாமு. நாங்கள் அப்போ தான் போய் நடந்து போகிறதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மூணு காலேஜ். நான் அவங்ககிட்ட கேட்டோம், போகிற வழியில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம், அதுக்கு வீடியோ காமிக்கல சொல்ல மறந்துட்டோம். போகிற வழியில் ஒரு ஹோட்டலுக்கு கூட போனோம், அங்கே தான் போட்டிருந்தாங்க. இது வந்து அவங்க தான் ரூட் எல்லாம் கேட்டிருந்தோம். ஓகேவா, அவங்க வந்து சொன்னாங்க இங்கே ஒரு காலேஜ் இருக்குன்னு. எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்ல மறந்தான். இந்த ஊர் ஆக்சுவலி இது வந்து மதுரைக்கு வெளியே இருக்கிற இந்த ஊரோட பேர் என்னன்னு சொல்லிடுறேன். இதோட ஊரோட பேர் போட்டப்பாளையம், பொட்டப்பாளையம் ஏதோ ஒரு ஊர், அதுதான் மதுரைக்கு வெளியே இருக்குது. ஓகேவா, எனக்கு நான் உள்ளெல்லாம் போகலை, நாங்கள் ரொம்ப இது வந்து மெயின் ரோட்டுக்குள் மெயின் ரோட்டில் கிடக்குது. ஓகேவா, உள்ளெல்லாம் ரொம்ப தூரம் ஆக்சுவலி, அதுக்கு தான் நாங்கள் போகவே இல்லை. உள்ளெல்லாம் ரொம்ப தூரத்துக்குள்ளே போகணும், அதனால தான் நாங்கள் போடல. ஒவ்வொரு எல்லாத்தையும் பூட்டி தான் கிடந்துருந்தது. பெரிய காலேஜ், பெரிய ஏரியா. நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்த இதே எக்ஸாமுக்கு இது செகண்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து ஒரு காலேஜ் போயிருந்தோம். அது வந்து லெவஞ்சிபுரம்னு ஒரு ஊரில் இருந்தது. அந்த ஊர் பேரெல்லாம் மறந்து போச்சு. அங்கே போயிருந்தோம் பாருங்களேன், அந்த ரோடு இருக்குது பாருங்களேன், அந்த அங்கே ரோடு. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோடு காமிச்சால் இதுக்குள்ளே ஒரு வழியாக ஒரு ரோடு போகுது, மெயின் ரோடு மாதிரி இல்லைன்னு சொன்னேன்ல, அந்த ரோடு மாதிரி நல்லாவே இல்லை, ரொம்ப இடுக்கு கடுக்கான்னு இருந்தது. பள்ளம் மேடாக இருந்ததா
அதுக்கு ஆனால் உள்ள கேம்பஸ் வந்து அது நல்லா இருந்தது. இது வந்து இங்கே ஒரு தண்ணியும் போகுது. நீங்களே இந்த தண்ணி சத்தத்தை ஃபஸ்ட்டு கேளுங்களே ஒரு விஷயம். எப்படி எனக்கு வந்து இருந்து பாருங்கள், ஒரு தண்ணி போகுது பாருங்களேன். இதோட சவுண்டை கூட கேளுங்களேன். நீங்கள் அந்த தண்ணி சத்தத்தை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஊரில் வந்து நிறைய பிளான்ட்ஸு ட்ரீஸாக தான் இருந்தது. நாங்கள் வரவழி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஏகப்பட்ட மரம் இருந்தது உள்ளே. அதுக்கடுத்து இது வழியாக உள்ளே இது வழியாக போய் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியல, அங்கே தான் எக்ஸாம். இங்கே வந்து நிறையா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேர் அப்புறம் இங்கே வந்து இங்கே ஒரு சும்மா போட்டுட்டாங்க. நிறைய பேர் என்னென்னமோ எழுதியிருந்தது, அது சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இங்கே தான் எல்லாம் பிளாக் ஒன் எஸ்டி விங்னு போட்டிருந்தது. இப்போ கிரவுண்ட் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஃபோர் இங்கே வந்து எல்லாம் இருந்தது. ஓகேவா, உள்ளன்னா ஃபுல்லாக பூட்டிக்கு தான் கிடந்தது. பூட்டி வச்சுட்டாங்க, யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு காலேஜஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 1 ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து இதுதான் காலேஜ். ஓகேவா, இந்த இதில் தான் நேராக பார்ப்பீங்க. இங்கே தான், ஓகேவா, இங்கே தான் உட்காரணும். நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போக போக தான் கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. பெரிய இடம், நீங்களே பாருங்களேன். அது வந்து ஒரு செக்ஷனு, அங்கே ஒரு இது, அங்கே தான் எக்ஸாம் எழுதுவாங்க. இங்கே உட்காந்துருக்கணும். ஓகேவா, இங்கே உட்காந்துருக்கணும். அப்புறம் இங்கே ஒரு தேசிய கொடி இருந்தது, எந்திச்சு போ நிற்கலான்னு தோணுது, ஆனால் நிற்கலை. அந்த புல்வெளி வந்து நல்லா இருந்தது, ஆனால் நிற்கக்கூட வேணாம், எல்லாம் பார்த்தா தான் நினைப்பாங்கன்னு நிற்க வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இங்கே ஒரு தண்ணி அந்த போர் சத்தம் அதே இது போட்டிருந்தாங்க. இங்கே தான் உட்காந்து உட்காரலான்னு இருக்கும். ஓகேவா, உட்காரலான்னு இருக்கும். இங்கே வந்து நல்லா பெரிய இடம் இருக்கிறதுலே, பெரிய இடமா இருந்தது. போன சுற்றி பார்க்குறதுக்கே நம்ம நடந்தாலே டயர்டாயிருக்கிறோம், அப்படி ஒரு பெரிய இடம். எத்தனை ஏக்கர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகேவா, இங்கே வந்து நிறைய பிளான்ஸ், நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் காமிச்ச பிளான்ஸ் தான் இருந்தது. நிறைய செடி பிளான்ஸ், வேப்ப மரம், அதான் நீம் ட்ரீ, அந்த மரமாக தான் இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் இப்போ வந்து உட்காந்துருந்தோம், உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு வாக் போகலான்னு இருந்தோம். ஓகேவா, இந்த மாதிரி வாக்கு சும்மா, ஓகேவா, அம்மா வந்து படிச்சிட்ருக்காங்க. நம்ம வந்து அப்பாவும் நானும் வந்து சும்மா ஒரு சின்ன வாக் போகலான்னு இந்த சுற்றி பார்க்கலான்னு போனோம். ஸோ ஓகேவா, ஸ்ட்ரை இந்த மாதிரி சைட்லன்னா இருந்தது. ரோட்டே காமிச்சிட்ருக்கேன், மன்னிச்சுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் கொஞ்சம் அந்த கேமரா வந்து சரியில்லை, கீழே கீழே வருது. ஓகேவா, இங்கே வந்து பஸ்ஸு தான் நிற்கிது. ஓகேவா, பஸ் நிற்கிது. அப்புறம் இங்கே வந்து நான் போட்ஸ் தான் ஃபுல்லாக மரம். நான் சொன்ன மாதிரி மரம் தான், காலேஜ் ஃபுல்லாக மரம் இருக்கும். நான் ஆனால் நான் போன டைம் பார்த்த காலேஜோடு இங்கே தான் நிறைய இருந்தது. இது வந்து சென்ட்ரல் லைப்ரரி பிளாக் சி அந்த மாதிரி இருந்தது. சரி, நீ இதுதான் கேளன் காலேஜு. ஓகேவா, போட்டபாளையத்தில் இருக்கோ. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ காலேஜஸ் இருக்குது. கே பஸ்ஸஸ் தான் இதில் உட்காரலான்னு பார்த்தா சும்மா எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஒரு சேர் கூட இல்லை கீ அந்த மாதிரி. நம்ம அவங்களுக்கு ஒரு செடியெல்லாம் காமிச்சோம், நாங்கள் தான் உட்கார வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே என்ன இருந்தது, சரி கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போவோம். ஃபுல்லாக செடியை காமிச்சிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போட்டேன். ஓகேவா, அங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு காலேஜை பார்த்துருப்பீங்க இடையில. ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இங்கே இருந்துருந்தது. நோட்டீஸ் போர்டு இங்கே வந்து என்ன எழுதியிருந்ததுன்னா, எக்ஸாமு அந்த அதோடய டியூரேஷன் என்னென்ன, அப்போது அந்த ரிவிஷன் பிளானு, அப்புறம் யார் யார் பேர், அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சு எழுதியிருந்தாங்க. அதுக்குன்னு நம்மளால் இந்த சைடு வந்து இது தான், ஓகேவா, இந்த காலேஜ் தான் பேர் என்னென்னா, இந்த காலேஜ் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகேவா, இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து ஐடியில் பார்த்தோம். ஓகேவா, இது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் உள்ளேன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்கள் வரல, நாங்கள் சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே யூ டர்ன் போட்டு அப்படியே வீட்டுக்கு இல்லை அதே இடத்துக்கு போனோம். She calls me day and night,
Sorry girl, you just don't make me feel right. I never met. ஓகே, இப்போ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க எத்து எவ்வளோ பேர் வந்து உட்காந்து படிச்சுட்ருக்காங்கன்னு. நம்ம பார்க்கும்போது ஒரு ஆள் கூட இல்லை, ஒரு வாக் போகிறதுக்குள்ளே அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து உள்ளே எங்கள் உள்ளே நிற்கிறோம். ஓகேவா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க 11:00. ஓகேவா, அரை மணிக்கு சும்மா எல்லோரும் இங்கே நின்றுதான் இருக்காங்க. ஓகேவா, அந்த அங்கே இருக்கவங்கள அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்துருந்தோம். ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்கள, அங்கே தான் நம்ம உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு. இன்னும் எல்லா இதுவும் பொடி தான் கிடக்குது, ஒரு இது கூட ஓப்பன் இல்லை. சரி, நான் போர் வச்சுட்டு இருந்ததுன்னு அம்மாவை படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா, இப்போ வந்து நான் சும்மா ஒரு காலேஜு அவங்க மேலே என்ன என்னமோ வச்சுருந்தாங்க அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். அந்த ஐஐபிஎஃப் எக்ஸாம் இதை பற்றி நான் வந்து ஒரு லாஸ்டில் ஒரு குட்டி வீடியோவாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஒரு ஏரோப்ளேனை தான் பார்க்க போகிறோம். எல்லா ஏரோப்ளேனில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வானத்தில் பறக்கிறத பார்த்துருக்கேன். இப்போ வந்து மணிப்பாலேருந்து ஓகே, நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டுருப்பீங்கன்னு கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. இந்த இடையில 11:00 11:30 அது நாங்கள் ஒன்றும் பண்ணல, மொபைலில் தான் பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக எங்களுக்கு போர் அடிச்சுட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இப்போ நடந்து வரும்போது தான் பார்த்தோம் ஒரு பேஸ்கெட் பால் கோச் இருந்தது, கோர்ட் இருந்தது. அங்கே வந்து பார்த்தோம் யாருமே இல்லை, ஒரு பாலாவது இருந்திருந்தால் நம்மகிட்ட அசால்ட்டாக விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் பால் இல்லை, வெறும் வந்து ரெண்டு டிவி மாதிரி இருந்தது. நான் பயந்து போய்ட்டு எதாவது டிவிலாம் பார்க்கலாமான்னு அப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பாஸ்கெட் பால் கோர்ட். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம்னு வீடு எடுத்துருக்க முடியாது, நாங்கள் வந்து இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போனோம். அங்கே தான் கார் நடந்து தான் போனோம், செம்ம டயர்டு மூச்சு வாங்கிட்டு இருந்தது. அதுக்குள்ளே இன்னொரு பிளேன் போச்சு. அப்புறம் நாங்கள் டீ சாப்பிட போனோம். இங்கே என்ன டீ கேன்டீனெல்லாம் அவைலபிளாகவே இல்லை சுத்தமாக. அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க நீங்கள் போகணுன்னா வெளியே போய் தான் சாப்பிடணும், இங்கே என்ன இல்லைன்னு. அதுக்கடுத்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு இந்த ரோட்டு வெளியே போனோம். இடையில மொபைல் தான் பார்த்துட்டு இருந்தோம், போர் செம போர். ஸ்நாக்ஸும் எதுவும் எடுத்துகிட்டு வரல, வாங்கிட்டு வரல. இப்போ வந்து நேராக அங்கே தான் போகிறோம். கார் எடுத்துகிட்டு ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தது, நடந்து கூட போகலாம். ஆனால் வெயில் அடிச்சுட்டு இருந்தது. இந்த இருக்கு டீ கடை, அவங்களை சாப்பிட்டுட்டு மீட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம திருப்ப போகிறோம். இதுதான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு, சாரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா? ஆமாம், அது வந்து லேடிஸ் ஸ்கூலுது, இது பாய்ஸ் ஸ்கூலுது. ஆமாம், அது வந்து நம்ம வந்து பாய்ஸ் ஸ்கூலுது, நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து லேடிஸ் ஸ்கூலுது. இது திருப்பி இங்கே வந்து மறுபடியும் இஞ்சி நம்மளோட காலேஜுக்கு போகிறோம். ஓகேவா, ரொம்ப பக்கம்தான் இந்த காலேஜும் அந்த காலேஜும், ரொம்ப பக்கம்தான். முடிஞ்சால் ஒரு ஊருக்கு ரொம்ப பக்கம்தான், ஒரு 100 மீட்டர் இருக்கும். அங்கே சில ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருந்தன. ஓகேவா, அப்புறம் இதுதான் இன்ஜினியரிங் காலேஜ். அது ஃபஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங் வரிசையாக இருந்தது. இதை தாண்டி ஒரு தாண்டி போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அம்மா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. என்னை கண்டிப்பாக நீங்கள் எந்த மார்க்குன்னு கேட்பீங்க, மார்க் சொல்லலை. ஒரு 10 மார்க்கால் அவங்க அம்மாவோட 10 மார்க்கால் போச்சு. ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குவஸ்டின்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது எழுதிட்டு தான் வரணும்னு. சரி, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஓகேவா, அந்த விலாக் வந்து போட வழியிலும் அதே கடைக்கு தான் நம்ம சாப்பிட்டு போகிறோம். காலையில் சாப்பிட்ட கடையே இப்போவும் சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த பாரதியார் மணிமண்டபம், ஓகேவா, மணிமண்டபம் வீடு இதெல்லாம் கண்டிப்பாக காமிக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 8:00 வந்தாச்சு. இப்போ வந்து வரிசையாக வீடு வந்துட்டுருக்கு. ஓகேவா,
வந்து வீடு பக்கத்தில் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்துக்குள்ளே இருக்கோ அது மட்டும் ஞாபகம் இருக்கா? எந்த சந்து ஞாபகம் இல்லை. ஓகே ஓகே, நம்ம பக்கத்தில் வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. 3, 2, 1 இப்போ சொல்கிற பாருங்கள் ஆன்சரை. இந்த இங்கே ஒரு சந்து இருக்குல்ல, இதுதான் இந்த சந்துக்குள்ளே தான் பாரதியாரோட வீடு இருக்குது. அதில் ஒரு ப்ளூ கலர் போர்டு கூட மாட்டி வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளே தான் வீடு இருக்குது. இது வந்து இது ஒரு குளம், இது எட்டையப்படத்தில் ஒரு குளம் இருக்குது, இது பேர் தப்ப குளம் அப்படின்னு நினைக்கேன். நம்ம தப்ப குளம். அப்புறம் வரிசையாக போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு மீதி ரெண்டு மணி மண்டபம் இருக்கும், அதையும் காமிக்க. இது ஒரு குளம் இருந்தது. இதுதான் நம்ம பாரதியாரோட அந்த சிலை நிற்கிறாரில்ல, அதுதான் நம்ம பாரதியார் மணிமண்டபம். அது சரியாக பேர் தெரியலன்னு, ஏதோ மணிமண்டபம் அதுதான். இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு அங்கேருந்து, ரொம்ப நேரம்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கடுத்து நம்ம கிளம்பி இன்னொரு ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ரெண்டு இது இருக்கும், பாரதியாரோட இந்த இது ஒன்று, நூற்றாண்டு அரசு பள்ளி நேர்மோ இருந்தது. அதுக்கடுத்து இது ஒன்று, பாரதியார் நூற்றாண்டு நினைவு, அது ஒன்று, அவ்வளோதான். ஓகே, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த விலாக் உங்களுக்கு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, அப்போ லேர்ன் வித் மீ நியூ ஐடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். பை பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.